காதம்பரிட்ட வந்து அவளுடைய மைனா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது. அந்த மைனாக்கும் ஒரு கிளிக்கும் அவள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காளாம். அந்த கிளி வந்து பரிஹாசங்கிற பேர். அந்த பரிஹாசனுங்கிற கிளி வந்து காதம்பரியோட வெத்தலை பொட்டி தூக்குறவளோட தனியாக ஏகாந்தத்தில் ஏதோ பேசித்தான். அதனால இந்த மைனாக்கு வந்து ஒரே ஜெலசி, பொறாமை. அதை வந்து இவன் என்னை பிடிச்சி இப்போ கழுத்தை பிடிச்சி நின்றுட்டு இருக்கான். எனக்கு வந்து இவனை டேந்து நீ வந்து கொஞ்சம் என்னை இவனை தடுத்துரு, இவனை என்னை இப்படி படுத்த சொல்லாத அப்படின்னு வந்து அந்த மைனா காதம்பரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது. அந்த கம்ப்ளைண்டை கேட்ட உடனே இவனுக்கு சாரதத்தனை ஐ மீன் சந்திராபீடனுக்கு வந்து சிரிப்பு தாங்கலை. ஆமாம், உலகத்துலலாம் இதை பற்றி தான் பேசிக்கிறா அப்படின்னு சொல்லி அவனும் கேலி பண்ணுறான். அதுக்கு வந்து நர்மோக்தின்னு பேர். இந்த மாதிரி வேடிக்கையான பேச்சுக்கள், நர்ம பாஷா பாஷிதம். அந்த நர்ம பாஷிதம் இந்த மாதிரி கேலி பேச்சை கேட்டுட்டு பரிஹாசன்கிற அந்த சுகம் அடுத்தது பேசுறது, அந்த கிளி அடுத்தது பேசுறது. ஏன்னா இதுல வந்து அந்த கிளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிக்கிற இடம் எப்படின்னா, சர்வாகா தாகா சக காதம்பர்யா கிரீடாலாபாவிதாகா ஜஹசுகூன் இருக்கு. அங்கனாகா எல்லா பெண்களும் அங்க சுத்தி இருக்கிற பெண்கள் எல்லாம் காதம்பரியோட கூட இந்த சந்திராபீடன் பேசின பேச்சை கேட்டு சிரிச்சா ஜஹசுகு அப்படின்னு சொல்றார். அந்த மத்தவாளோட பேச்சு வேற, சிரிப்பு வேற கேட்டுட்டும் இதுக்கு இன்னும் வேற கோபம் வந்துடுது போல இருக்கு. அதனால கத்துறது இந்த கிளி பரிஹாசஸ்து. ஓகே, பரிஹாசஹ து தஸ்ய நர்ம பாஷிதம் ஆகர்ண்ய ஜகாத தூர்த்த ராஜபுத்திர நிபுணா இயம் ந து ந த்வய அந்யேன வா லோலாபி பிரதாரயிதும் சக்யதே ஏஷாபி புத்யத ஏவ ஏதாவதீஹி வக்ரோக்தீஹி. ஏதாவதீஹி வக்ரோக்திஹி ஏதாவதீஹி வக்ரோக்திஹி புத்யதே ஏவ சோ பரிஹாசஹ து தஸ்ய நர்மபாஷிதம் ஆகர்ண்ய ஜகாத. பரிஹாசங்கிற அந்த கிளி அவனுடைய அந்த நர்ம பாஷிதம் வேடிக்கையான பேச்சை கேட்டுவிட்டு ஜகாத அது குறித்து தூர்த்த ராஜபுத்திர கெட்டவனே ராஜபுத்திரனே அரசனே நிபுணாயம் இவளை பத்தி நீ சாமான்யமா நினைச்சுன்றாத இவ ரொம்ப எக்ஸ்பர்ட் இந்த பொண்ணு, அதாவது மைனாவை பத்தி சொல்றது ரைட்டா பிடிங்கோ. ந த்வயா அந்யேனவா லோலா அபி பிரதாரயிதும் சக்கியதே. இவளை வந்து ஏமாத்தவே முடியாது அப்படிங்கிறார். லோலா அபி இவ வந்து சஞ்சலமாக இருந்த பொழுதிலும் இவளை வந்து பிரதாரயிதும் ஏமாற்ற முடியாது. இல்ல இல்ல, லோலா அபிங்கிறச்சே பொதுவாக பெண்கள் வந்து ரொம்பவும் ஒரு சஞ்சலமான பெண்கள், அதனால இவளை வந்து ஈஸியாக வந்து ஏமாற்ற முடியாது, இவ ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, நீ என்ன இப்படி பேசுகிற அப்படிங்கிறான். அதாவது அவ சி அந்த மைனா வந்து என்ன சொல்றா, யதிச்ச இயம் ஈத்ருஷே அபராதே அனுநீயமானா அனேன பிரத்யாசத்திம் ஏஷ்யதி ததா திக் இமாம்னு சொல்லி முடிச்சானோ இல்லையோ. சந்திராபீடன் சொன்னப்போ இவ வந்து இந்த மாதிரி அபராதம் பண்ண இந்த கிளியை பார்த்து திருப்பியும் போய் அவன்கிட்ட நின்னான்னா திக் இமாம், இவளை வந்து நீ விலக்கிடணும், இவளை நீ வந்து சேர்த்துக்கிட்டவே சேர்த்துக்கப்படாது, இவளோட யார் பேசுவா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ அதுக்கு தான் லோலாங்கிறத இங்க சொல்றார், சஞ்சலா. அவ ரொம்பவும் சி அந்த மைனா இவன் தப்பு பண்ணிட்டான், இந்த கிளி தப்பு பண்ணிடுத்துங்கிறதுக்காக அந்த மைனா வந்து கிளிகிட்ட பேசவே இல்லை. பேசாமல் இருக்கிறச்சே திருப்பியும் அது வந்து இவ சாந்தவனப்படுத்துறானேங்கிறதுனால திருப்பியும் வந்து இவன்ட்ட இருப்பான்னா சஞ்சலத்துவம் தானே அது காமிக்கிறது. அவ சஞ்சலமா இருக்கலாம், ஆனா ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, ஈஸியா ஷீ கே நாட் பி சீட்டட் அப்படிங்கிறதுக்கு சொல்றான். ஸோ ந த்வயா அந்யேனவா லோலா அபி, அவ சஞ்சலமானவளாக இருந்த பொழுதிலும் அவ வந்து துவயா உன்னாலேயோ அல்லது அந்யேன மற்ற ஒரு மனிதன்னால மற்ற ஒரு புமான் மனுஷன்னால பிரதாரயிதும் வஞ்சயிதும் ந சக்கியதே, ஈஸியா ஒருத்தராலையும் இவளை வஞ்சிக்க முடியாது. ஏமாற்ற முடியாது. ஏஷாபி புத்தியதே ஏவ. புத்தியதே ஏவ.
ஏதாவதீஹி வக்ரோக்தீஹி, இந்த மாதிரி வக்கரமான பேச்சுக்கள் இருக்கே, சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் இருக்கோ இல்லையோ, டைரக்டா வந்து நீ இவனோட இருக்க போறியா இல்லையா அந்த மாதிரி பேச்சலையோ இல்லையோ, இதெல்லாம் அவன் வந்து ஒரு கேலியா கிண்டலா தானே பேசுறான். இந்த மாதிரி வந்து ஒரு கிண்டல் பேச்சுகள் எல்லாம் இவளுக்கும் தெரியும். ஏதாவதீஹி வக்ரோக்தீஹி ஏஷா அபி புத்தியதே இயமபி ஜானாதி ஏவ பரிஹாச ஜல்பிதானி, கேலிக்காக ஒளர்ற ஒளரல்கள் எல்லாம் இவளுக்கும் தெரியும், நீ என்ன நினைச்ச தெரியும் இவளை அப்படின்னு. இது வந்து ஆமா என்னன்னா, அந்த தன்னோட இவளை சப்போர்ட் பண்றானா அந்த கிளி இல்லையா, ஆமா இன்னொருத்தர் வந்து தன்னுடைய மனைவிய வந்து ஏதோ சொல்றது, அதை வந்து இவ சப்போர்ட் பண்ணுமா இல்லையா, தான் என்ன வேணாலும் சொல்லலாம் பா. யூஸ்வலி இந்த புருஷாளுக்கு வந்து ஒரு இது என்னன்னா, தான் மனைவிய என்ன வேணாலும் சொல்லலாம், இன்னொருத்தன் தன் மனைவிய சொன்னா வந்து கோபம் வந்துடும். அது அந்த ஆமா அதை இந்த இடத்துல காமிக்கிறான் ஓகே இல்லையா. என்ன ஒரு ஹாஸ்ய போர்ஷன் இல்ல ஆமா, அத்யாபி ராஜகுல சம்பர்க்கே சம்பர்க்க சதுராம் சதுராமதிஹி. சம்பர்க்க சதுராமதிஹி அத்யாபி அவளுக்கும் அவளுக்குமே ராஜகுல சம்பர்க்க சதுராமதிஹி அரசகுலத்தினுடன் அவர்களுடன் தொடர்பு உள்ளதினால் சதுராமதிஹி நல்ல வந்து ஒரு புத்திசாலியான புத்தி உள்ளவள் விரம்யதாம் ப்ளீஸ் வெயிட் விரம்பியதான்னா நிறுத்து நீ உன் பேச்சன்னு அர்த்தம். அப்படி நிறுத்து உன்னுடைய பேச்சை நிறுத்து அபூஷி அபூமிஹி ஏஷா அபூமிஹி ஏஷா புஜங்க பங்கி பாஷிதானாம் பாம்பை ஏஷா போல பங்கினா வந்து வளைஞ்சு இருக்கக்கூடிய பேச்சுக்கள், பேச்சுக்களுக்கு ஏஷா அபூமிஹி, இவள் ஒரு இருப்பிடம் கிடையாது, இது சரியான இடம் கிடையாது, உன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு வளைஞ்சு வளைஞ்சு பேசுறதுக்கு. ஷீ ஷுட் நாட் பி த ரெசிபியன்ட் ஆஃப் சச் வேர்ட்ஸ். அந்த இவளை சாரிகாவை சொல்ற மைனாவை, புரியுது இல்லையா? மஞ்சுபாஷினி காலம் ச காரணம் ச பிரமாணம் ச விஷயம் ச பிரஸ்தாவம் ச கோப பிரசாதயோஹோ இது இதுக்கும் தெரியும் இவ மஞ்சுபாஷினி, இவ ரொம்ப அழகா பேசுறவ இந்த மைனா, அதனால அவளுக்கும் நன்னா தெரியும் எமபி வேத்தி என்னது கோப பிரசாதையோஹோ, எப்போ கோச்சுக்கணும் எப்போ வந்து நம்ம அனுகிரகம் பண்ணணும், கோப பிரசாதையோஹோ. காலம் என் டைமும் தெரியும், காரணம் எந்த காரணத்துக்காக கோச்சுக்கலாம், எந்த காரணத்துக்காக நம்ம வந்து அனுகிரகம் பண்ணலாம்னு அவளுக்கு நன்னா தெரியும். பிரமாணம் எவிடன்ஸ் ஃபார் த கோபம் இல்லையா, ப்ரூஃப் வேணும், ப்ரூஃபும் இருந்து அவளுக்கு நன்னா தெரியும். விஷயம் என்ன சப்ஜெக்ட் மேட்டர்னு தெரியும், பிரஸ்தாவம் எதுலேருந்து ஆரம்பிச்சதுங்கிறதும் தெரியும் அவளுக்குங்கிற. பா ரைட்டா, இயமேவகி வேத்தி, இவளுக்கு தான் தெரியும். நீ சும்மா நடுவில் நின்றுட்டு இங்கே சொல்லாதேன்பா, அதாவது ரெண்டு ஒரு ஒரு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஈக்குவேஷனில் வந்து தேர்ட் பர்சன் நுழையக்கூடாதுங்கிறதுக்கு உண்டான இது இது. அதாவது இயமேவ வேத்திங்கிறார், அந்த ஏவ காரணத்துக்கு அதுதான் முக்கியம், இவளுக்கு தான் தெரியும் கோப பிரசாதையோகோ காலம் காரணம் பிரமாணம் விஷயம் பிரஸ்தாவம்ச்ச, வேற யாருக்கும் தெரியாதோ இல்லையோ. அதனால நீ யாரு தேர்ட் பார்ட்டி இங்க வந்து உள்ள மூக்க நுழைக்கிறதுக்குங்கிற அத்தராந்தரே. அத்ராந்தரேச்சே ஆகத்ய கஞ்சுகி மகாஸ்வேதாம் அவோச்சத் ஆயுஷ்மதி தேவஹ சித்திர ரதஹ தேவி ச மதிரா துவாம் திரஷ்டும் ஆஹ்வயதஹ ஆஹ்வயந்தன ஆமா, ஆஹயத் ஆஹ்வயதஹ ஆஹ்வயதஹ இதி ஏவம் அபிஹிதா ச கந்துகாமா சகி சந்திராபீட கோ ஆஸ்தாம் இதி காதம்பரிம் அப்பிருச்சத் அத்தராந்தரே அதுக்குள்ள கஞ்சுகி ச ஆகத்திய கஞ்சுகி அங்கு வந்து சேர்ந்து மகாஸ்வேதா மகாஸ்வேதாவினிடத்தில் அவ்வச்சத் இவ்வாறு கூறினாள் ஆயுஷ்மதி நீர்க தீர்க ஆயுளை உடையவளே தேவக சித்திரரதர் அவளோட தேவி ச அப்பா அம்மா தானே சித்ரரதனும் மதிராவும். மதிராவும் தேவக சித்திரரதக தேவி மதிரா ச துவாம் திரஷ்டும் ஆஹ்வயத அவர்கள் தங்களை காணுவதற்காக கூப்பிடுகின்றனர் இது ஏவம் அபிஹிதா இவ்வாறு கூறிய அவள் கூறப்பட்டவளான அவள் யாரு? மகாஸ்வேதா, கூறப்பட்டவளான அந்த மகாஸ்வேதா.
महाश्वेता इत्थम् एव अभिहिता महाश्वेता च गन्तुकामा செல்வதற்காக ஆசைப்பட்டவள் சகி தோழியே சந்திரபீடக கோ ஆஸ்தாம் சந்திரபீடக எங்கிருக்கிறார் இதி காதம்பரியம் அப்ரிச் என்று காதம்பரியை வினவினாள் இந்த த சித்ரரத்னும் மதிராவும் காதம்பரியோட அப்பா அம்மா ஓகே ஸோ அவ ரெண்டு பேரும் நீ எங்க இருக்க அவ உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறான் ஏன்னா காதம்பரியை பார்க்கறதுக்கு வந்திருக்கா அவ அப்பா அம்மாவும் மகாஸ்வேதாவை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறான் இப்போ சரி அவ இவளும் அங்கே போகணும்னு ஆசை இது பண்றச்சு சந்திராபீடம் எங்க இருக்கட்டும் கோ ஆஸ்தாம் அப்படின்னு காதம்பரியை கேட்குறான் எங்க இருக்கட்டும் அசௌ தூ நனு பரியாத்தம் ஏவ அநேக அநேக ஸ்திரீ ஹிருதய சஹஸ்ர இப்படி போட்டிருக்காரு சரி அநேக ஸ்திரீ ஹிருதய சஹஸ்ர அவஸ்தானம் அனேன இதி மனசா விகசிய பிரகாஷம் அவதத் சகி மகாஸ்வேதே கிம் துவம் ஏவம் அவித்ததாசி அசௌ தூ அந்த காதம்பரியோ நனு பரியாப்தம் ஏவ அநேக ஸ்திரீ ஹிருதய சஹஸ்ர அவஸ்தானம் அனேன அனேன சந்திராபீடேன நனு நூனம் பரியாப்தம் ஏவ வேண்டுமளவிற்கு அநேக ஸ்திரீ ஹிருதய சஹஸ்ர பல பெண்களின் பல ஆயிரக்கணக்கான பெண்களின் மனதை அவஸ்தானம் இருப்பிடத்தை அடைந்தவன் அவளுக்கு என்ன அங்க இஷ்டம் அங்க என்ன பிரச்சனை இப்போ காதம்பரிக்குன்னா அவன் பேசுற பேச்ச கேட்டு எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் மயங்கி நிக்கிறா அவளுடைய ஹிருதயத்துல இவன் குடிகொண்டுட்டான் இது போரும் அவளுக்கு தோணி போயிடுது இது போரும் ஆயிரம் ஸ்திரீக்களோட மனசுல அவன் வந்து இடம் பிடிச்சிட்டான் இது இது வந்து பர்யாப்தம் அது போரும் அவளுக்கு ஒரு அங்க வந்து ஈர்ஷியா தெரியறது பிரகாசம் அவதத்து என்று மனதிற்குள் சிரித்தவளாய் பிரகாசம் அவதத்து வெளியில் கூறினாள் சகி மகாஸ்வேதே கிம் துவம் ஏவம் அபிததாசி தோழி மகாஸ்வேதையே கிம் துவம் நீ ஏன் இப்படி பேசுற நீ ஏன் இப்படி பேசுற தர்ஷன ஆதர தர்ஷனாத் ஆரப்ய தர்ஷனாத் ஆரப்ய சரீரஸ்ய அபி அயமேவ பிரபுஹு கிமுத பவனஸ்ய விபவஸ்ய பரிஜனஸ்ய வா தர்ஷன ஆதரஷ்ய தர்ஷனாத் ஆரப்ய பார்த்த மாத்திரத்திலிருந்து பார்த்ததிலிருந்து ஆரம்பித்து தர்ஷனாத் ஆரப்ய சரீரஸ்யாபி அயமேவ பிரபுஹு என்னுடைய சரீரத்துக்கும் இவன் தான் வந்து பிரபு அதாவது ஆளுமை கொண்டவன் அப்போ கிமுத பவனசிய இந்த வீட்டை பத்தி என்ன சொல்லணும் அல்லது இந்த விபவசிய செல்வத்தை பற்றி என்ன கூற வேண்டும் பரிஜனசியவா இந்த வேலைக்காரர்களை பத்தி என்ன கூற வேண்டும் எத்ர அஸ்மை ரோச்சதே எங்க அப்படி எத்ர அஸ்மை ரோச்சதே பிரிய சகி ஹிருதயாய வா தத்ர அயம் ஆஸ்தாம் இதி ஆஹா எத்ர அஸ்மை ரோச்சதே அந்த எஸ்மை அஸ்மைக்கு வந்து அட்ஜெக்டிவா தான் வந்து பிரியசகி ஹிருதயாய எத்ர அஸ்மை ரோச்சதே ஓ அப்படி பிரியசகி ஹிருதயாய பிரிய தோழியின் ஹிருதயாய மனதிற்காக எத்ர அஸ்மை மனதிற்காக போட வேண்டாம் அது வந்து ஆஸ் அன் அட்ஜெக்டிவ் டு அஸ்மை வரணும் அவனுக்கு அஸ்மை ரோச்சதே எத்ர அஸ்மை ரோச்சதே இவனுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அல்லது என்ன வா போட்டிருக்கோ இல்லையா அந்த வாவை மிஸ் பண்ணிட்டேன் அதுல ஸோ வாங்கறச்சு இங்கே எப்படி சொல்லணும்னா பிரிய சகி மகாஸ்வேதையான உன்னுடைய ஹிருதயத்திற்கோ என்ன பிடிக்குமோ உனக்கு அவன் எந்த இடத்துல இருக்கணும்னு உனக்கு பிடிச்சிருக்கோ அல்லது அவனுக்கு தான் எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ அங்கே இருந்துட்டு போட்டோம் தத்ர ஆஸ்தாம் தயம் அங்கே இந்த சந்திராபீடம் இருந்துட்டு போட்டோம் எத்திர அஸ்மை ரோச்சத்து எங்கு அவனுக்கு பிடித்திருக்கிறதோ அல்லது பிரிய சகி ஹிருதயவா ரோச்சத்து
அல்லது உன்னுடைய ஹிருதயத்திற்கு அவனுக்கு மேல் ஆசை உள்ளதோ தத்ர உன்னுடைய ஆயா. ஹிருதயத்தில் உனக்கு அவன் எங்கு தங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ. அப்படி 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 ஓகே, உனக்கு அவன் எங்கு வேண்டும் எங்கு ஆசை இருக்கின்றது, தத்ர ஆயா மாஸ்தமங்க அவன் இருக்கட்டுமே என்று தத்து ஸ்ருத்வ. அதுல வந்து அவளோட மனசும் இருக்கு. சோ ஓகே. தத் ஸ்ருத்வ மகாஸ்வேதா தது அத்ரைவ த்வத் பிராசாத சமீபவர்த்தினி பிரமதவனே கிரீடா பர்வதகம் பீர்வா பர்வதக மணிவேஷ் மணிவேஷ் வேஷ்மணி 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 ஆஸ்தாம் இதி அபிதாய கந்தர்வராஜம் திரஷ்டம் யயோ. மகாஸ்வேதா தத் ஸ்ருத்வா, மகாஸ்வேதா வந்து அதை கேட்டுவிட்டு தது அத்ரைவ அது அப்படியே இருக்கட்டும். தத்து தஸ்மாத் கார தஸ்மாத் ஆகையினால் அத்ரைவ இங்கேயே துவத் பிராசாத சமீப வர்த்தினி உன்னுடைய மாளிகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரமதவனே உத்தியானத்தில் தோட்டத்தில் கிரீடா பர்வதக கிரீடா பர்வதம் இருக்கும் மணி வேஷ்மணி ரத்தினத்தினாலான ஒரு வேஷ்ம வீடு அந்த வீட்டில் ஆஸ்தாம் தாவத்து இருக்கட்டும். ஒரு பிளே ஹவுஸ் மாதிரி இருக்கு அந்த பிளே ஹவுஸ்ல அவன் இருக்கட்டும் நான் வர வரைக்கும் இது அபிதாய என்று கூறிவிட்டு கந்தர்வராஜன் திருஷ்டம் ஏயோ கந்தர்வராஜனை காணுவதற்காக புறப்பட்டாள். சந்திரா பீடக அப்பி ததைவ சக நிர்கத்ய தயா ஏவ ததைவ இல்ல அதை மாத்திக்கோங்க தயா ஏவ சக சோ தயா சக ஏவ நிர்கத்ய தயா ஏவ சக நிர்கத்ய வினோதார்த்தம் வீணா வாதினி 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 பிஹி வாதினி பிஹி வேணு வாத்திய நிபுணாபிஹி சுபாஷித பாட்டிகாபிஹி காதம்பரி சமாதிஷ்ட பிரதிஹாரி பிரேஷிதாபிஹி கன்யாபிஹி அனுகம்யமான பூர்வ திருஷ்டேன கேயூர கேயூரகேன உபதிஷ்யமான மார்க கிரீடா பர்வத மணிமந்திரம் அகாத். ஆஹா, சோ சந்திராபீடக அப்பி கிரீடா பர்வத மணிமந்திரம் அகாது அந்த விளையாட்டு மலையின் மணிமந்திரத்திற்கு சென்றடைந்தான். என்ன சந்திராபீடக அப்பி தயா ஏவ சக நிர்கத்திய தயா ஏவ மகாஸ்வேதா மகாஸ்வேதா இல்ல காதம்பரி இந்த இடத்துல ஏன்னா மகாஸ்வேதா கந்தர்வராஜனை பாக்குறதுக்கு கிளம்பியாச்சவ முந்தின பேராகிராஃப்ல. சோ இங்க வந்து காதம்பரியா சக ஏவ நிர்கத்திய காதம்பரியுடனேயே வெளிக்கிளம்பி வினோதார்த்தம் வீணாவாதினிபிஹி எல்லாமே வந்து அனுகம்யமானஹான்னு வரப்போறது பின்தொடரப்பட்டவனான அவன் யாரால் வினோதார்த்தம் ஒரு பொழுதுபோக்கிற்காக வீணாவாதினிபிஹி வீணையை வாசிப்பவர்களினால் பின்தொடரப்பட்டவன். அதுக்கப்புறம் வேணுவாத்திய சோ வினோதார்த்தம் தனது வந்து மனதை வந்து ஒரு களிப்பூட்டுவதற்காக வீணா வாதினிபிகி வீணை வாசிப்பவர்களினாலும் வேணு வாத்திய நிபுணாபிகி புல்லாங்குழலை ஊதுபுவதில் தேர்ச்சி பெற்றவர்களானிலும் சுபாஷித்த பாட்டிக்காபிகி நல்ல வந்து சுபாஷித்தங்களை தமிழ்ல சுபாஷித்தத்துக்கு வந்து பழமொழிகளை கூறுபவர்களினாலும் நன்மொழிகள் கூறுபவர்களாலும் காதம்பரி சமாதிஷ்ட பிரதிஹாரிபிகி காதம்பரியினால் ஆணையிடப்பட்ட அந்த பிரதிஹாரி அந்த காவல்காரிகள் காரி பெண்களோ பெண் காவல்காரர்கள் காரி பிரேஷிதாபிகி காவல்காரர்களை காவல்காரர்களினால் அனுப்பப்பட்டவர்களினாலும் அனுப்பப்பட்ட கன்யாபிகி பெண்களினால் அனுகம்யமானால் அனுகம்யமான பின்தொடரப்பட்டவனாக பூர்வ திருஷ்டேன முன் காணப்பட்ட கேயூரகேன கேயூர கண்ணினால் உபதிஷ்யமான மார்க காட்டப்பட்ட வழியில் கிரீடா பருவத மணிமந்திரம் அகாத்து விளையாட்டு மலையின் அந்த ஒரு ரத்னமயமான அந்த மந்திரத்தை அடைந்தான் இடத்தை அடைந்தான். ஓகேயா கரெக்ட். நெக்ஸ்ட் மேல ததேச தஸ்மின் கந்தர்வ ராஜபுத்திரி விசர்ஜிய சகலம்
சகி ஜனம் பரிஜனம் ச பரிமித பரிச்சாரிக்காபிஹி அனுகம்யமான பிரசாதம் ஆருரோக. பிரசாதம் ஆருரோக யாரு? கதேச்ச தஸ்மின் ராஜபுத்ரி. கந்தர்வ ராஜபுத்ரி. கந்தர்வ ராஜபுத்ரி பிரசாதம் ஆருரோக. சரி, தஸ்மின் கதே சதி, அவன் வந்து சென்ற பொழுது அந்த சமயத்தில் கந்தர்வ ராஜபுத்ரி அந்த கர்வந்த நரசகுமாரி விசர்ஜிய அவளை விட்டுவிட்டு சகலம் இல்ல 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 விசர்ஜிய கதே அவளை கதேச்ச தஸ்மின்னு சந்திராபீடன் அந்த மணிமந்திரத்துக்கு போன பிறகு. ஸோ சந்திராபீடன் வந்து கேயூரகன் சந்திராபீடன் ஐஷன் போகிறான். அவன் பின்னாடி பல பெண்கள் வந்து அவனுடைய கழிப்பு இதுக்காக பொழுதுபோக்குக்காக போகிறான். அவனோட காதம்பரியும் அவனோட வெளியில் வந்துட்டு காதம்பரி ஆனால் என்ன பண்ணான்னா, தஸ்மின்னு கதேசதி அந்த சந்திராபீடைய கதேசதி கந்தர்வராஜபுத்திரியானவள் சகலம் சகீஜனம் பரிஜனம் ச விசர்ஜிய. அப்படி அத்வித்தியா விபக்தியை முன்னாடி போட்டுருணும். லியப்புக்கோ இல்ல துவா பிரத்தியம் இருந்ததுன்னா. ஏன் தான் அவர் வந்து இப்படி போடுறாரோ எழுதுறாரோ ரைட்டிங் ஸ்டைல் நினைக்கிறேன். ஜீவனம் சகீஜனம் பரிஜனம் சகலம் பரிஜனம் சகீஜனம் பரிஜனம் ச விசர்ஜிய எல்லா விதமான சகீஜனம் தோழிகளையும் பரிஜனம் வேலைக்காரர்களையும் விசர்ஜிய அவர்களை எல்லாம் விடைபெற்று கொண்டு பரிமித்த பரிச்சாரிக்காபிகி பரிமித ஒரு கொஞ்சம் அளவுள்ள பரிச்சாரிக்காபிகி பணிப்பெண்களினால் அனுகம்யமான பின்தொடரப்பட்டவளான காதம்பரி பிராசாத மாறுரோக மாளிகையில் ஏறினாள். தத்ராச்ச சயனியே நிபத்ய தூரஸ்திதாபிகி வினய வினய நிபு நிபுருதாபிகி பரிச்சாரிக்காபிகி வினோத்யமான குதஹ அபி பிரத்யாகத சேதனா சைச்ச ஏகாக்கினி தஸ்மின் காலே சபலே கிம் இதம் ஆரப்தம் இதி நிகிரஹீதே நிகிரஹீதா இவ லஜ்ஜயா கந்தர்வ ராஜபுத்ரி கதம் ஏதத் யுக்தம். இது எல்லாம் ஒவ்வொன்றும் வந்து வினயேன லஜ்ஜயா ஆச்சாரேன அந்த தர்ஜிதா இவ ஆச்சாரேன இதெல்லாம் போக கடைசியில் லஜ்ஜாம் உவாக வெட்கப்பட்டாள் அப்படிங்கிறதுல போய் முடிய போகிறது. ஓகேயா? ஸோ தத்ரச்ச ஷயனியே நிபத்திய அப்படின்னு போட்டிருக்காரு அழகா. இந்த உபவிஷ்ய இல்லை, அவன் வந்து அந்த படுக்கையில் உக்காந்தான்ல, படுக்கையில் விழுந்தாங்கிறார் நிபத்தியன்னு. அந்த ஏன்னா அவன் வந்து அவனை விட்டு பிரிஞ்சு வரா, அவன் மேல ஆசை இருக்கு அவளுக்கு. சோ உடனே நேரம் அப்படியே ஒரு சரீரம் வெல வெளுத்து போய் நேரம் வந்து தொப்புன்னு விழுந்தான் அந்த படுக்கையில. சோ ஷயனியே நிபத்திய தூரஸ்திதாபிகி அந்த பரிச்சாரிக்காள்லாம் எப்படி இருக்கான்னா ரொம்ப தள்ளி இருக்கா, விலகி நின்றுட்டு இருக்காளாம். தள்ளி நின்று கொண்டிருப்பவர்களும் வினய நிபுருதாதி விகி ரொம்பவும் ஒரு வணக்கத்துடன் நிபுருதாபிகினா நிபுருதம்னா மௌனமாக இருக்கா, அமைதியாக இருப்பவர்களுமான பரிச்சாரிக்காபிகி வேலை பணிப்பெண்களினால் வினோத்யமான அவர்களினால் வந்து கழிப்பூட்டப்பட்டவளான குதோபி பிரத்யாகத சேத்தனா வேறு எதுலேயுமே குதஹா அபி எப்படியோ கஷ்டப்பட்டு பிரத்யாகத சேத்தனா ஒரு கான்சியஸ்னஸ் திருப்பி வந்து ஏகாக்கினி தனிமையில் தஸ்மின் காலே அந்த சமயத்தில் வெட்கத்தை அடைந்தாள். அது நேர வந்து அவ அந்த படுக்கையில விழர்ச்சி அவளுடைய மனசு கம்ப்ளீட்டா வேற எங்கேயோ இருந்தது. ஸோ அதனால சேத்தனத்துவம்ங்கிறது அங்க இல்லை அவளுக்கு. ஷி வாஸ் நாட் அவேர் ஆஃப் ஹர் சரௌண்டிங்ஸ். ஸ்லோலி கொஞ்சம் வெளில தள்ளி இருக்கக்கூடிய அந்த இவாள்லாம் வந்து அவளுடைய பரிச்சாரக்காள்லாம் வந்து அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுத்தினதுக்கு அப்புறம் பிரத்யாகத சேத்தனா அவளுடைய அந்த அவேர்னஸ் திரும்பி வந்தது அவளுக்கு. பிரத்யாகத சேத்தனா ச ஏகாக்கினி தன்னந்தனியாக தஸ்மின் காலே அந்த அந்த சமயத்தில் மனதிற்குள் சப்பலே கிமிதம் ஆரப்தம் இது நிக்ரிஹீதா லஜ்ஜயா இவ. சோ லஜ்ஜயா நிக்ரிஹீதா இவ. ஆமா, ஒரு வெட்கத்துடன் வெட்கத்தினால் இழுக்கப்பட்டவள் போல் பீடிக்கப்பட்டவள் போல் மனதிற்குள் சப்பலே
அடே சபல பெண்ணே, கிமித மாரதம், என்ன இந்த காதலை ஆரம்பித்து விட்டாய் என்று கந்தர்வ ராஜபுத்திரி கதம் ஏத்தது யுக்தம் இதி உபலப்தா இவ வினையேன உபலப்தா இவ. கந்தர்வ ராஜ அரசகுமார் ஏத்தது கதம் உக்தம், இது வந்து சரியான செயலா, இது சரியான செயலா இது என்று வினையேன என்று வினையேன ஒரு கட்டுப்பாட்டினால் உபலப்தா இவ வெய்ய நிந்திக்கப்பட்டவள் போல் கோபிக்கப்பட்டவள் போல். மேன உபலப்தா இவ என்று தன்னைத்தானே கோபப்பட்டவள் போல் மனதிற்குள். இல்ல தன்னைத்தானே நுட்டேல்னா உங்களுக்கு அங்க வந்து உத்ரேக்ஷா போயிடும். வினயம் இவள கோச்சுண்டுதான், நீ என்ன இப்படி பண்ணிட்ட, இது அயுக்தம். ஏன்னா வினயத்தோட இருக்கிறவளா இருந்தா இது வந்து யுக்தம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அவ வந்து அதுல செயல்பட மாட்டா இல்லையா. வெட்கம் இருந்தவள்னா இது ஆரம்பிக்க மாட்டா இந்த மாதிரி ஒரு தாட்டை. அதனால ஒன்னொன்னும் உங்களுக்கு அங்க கனெக்டட். சோ இது என்ன உன்னால ஆரம்பிக்கப்பட்டதுன்னுட்டு வெட்கத்தினால் பிடிக்கப்பட்டவள் போல் தடுக்கப்பட்டவள் போல் இது உனக்கு சரி கிடையாதுன்னு வினயமானது இவளை வெய்கின்றது போல் கோவிக்கிறது போல். நல்ல பாயிண்ட் இது. பீரு ந அயம் குல கன்யகானாம் கிரமஹ இதி கர்ஹிதா இவ மகத்வேன. பீரு அடே பயந்தாங்குளியே, ந அயம் குல கன்யகானாம் கிரமஹ, இது வந்து நல்ல குலத்தில் பிறந்த பெண்களின் வழி அல்லவே. இதி மகத்வேனங்கிறது குணம் இங்க பெருந்தன்மையினால், பெருந்தன்மை கூட இல்ல, நோபல் நோபிலிட்டி இருக்கோ இல்லையோ, இட் இஸ் ஆஸ் இஃப் நோபிலிட்டி இஸ் ஸ்பீக்கிங் டு ஹர் வித் டிஸ்கஸ்ட். ஒரு மாபெரும் குணத்தினால், ஒரு மாபெரும் தன்னுடைய குணத்தினால் இப்படி பாருங்க வேர்டே மாறிடும். ரக்ஷா அவினயம் இதி தர்ஜிதா இவ ஆச்சரேன மூடம் மதன்னேன லகுதாம் நீதா அசி இதி அனுஷாசிதா, அனுஷாசிதா இவ ஆபிஜாத்யேன, இவ இவ அபிஜாத்யேன குதஹ தவ இயம் சரள ஹிருதயதா இதி திக்ருதா இவ தைரியேன ஸ்வத் சந்த சாரிணி அப்ரமாணி கிருதா அகம் ஸ்வயா இதி நிந்திதா இவ குலஸ்தித்யா அதி அதி குர்வீன் லஜ்ஜாம் உவாஹ. சோ துர்வினீதே கட்டுப்பாடு இல்லாதவளே, துர்வினீதே கட்டுப்பாடு இல்லாதவளே, ரக்ஷ அவினயம் ரக்ஷ, உன்னுடைய கட்டுப்பாடின்மையை நீ வந்து காப்பாற்றிக்கொள். இதி தர்ஜிதா இதி ஆச்சரேன தர்ஜிதா இவ, ஓஹோ இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி ஆச்சாரத்தினால் தன்னுடைய நன்னடத்தினால் தர்ஜிதா இவ அவளை திட்டுவதை போல் லஜ்ஜயா நிகிரஹிதா இவ வினயேன உபலப்தா இவ மகத்வேன கர்ஹிதா இவ ஆச்சரேன தர்ஜிதா இவ. இதெல்லாம் வந்து ஒரு பெண்களுக்கு வந்து என்ன நடக்கணும்ங்கறத ஒரு குலக்கிரமத்தை சொல்லிட்டாருங்க. ஆச்சாரேன அப்படிங்கறச்ச இந்த இடத்துல வந்து ஆச்சாரத்தினால பயமுறுத்தப்பட்டவள் போல். சோ இதுல வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கான்வர்சேஷன் இருக்கு, அதுக்கும் ஆச்சாரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. எப்படின்னா ஆச்சாரம் இருந்ததுன்னா ஒருத்தருக்கு உங்களுக்கு அவிநயமான வினயம் இல்லாத ஒரு செயலை செய்ய மாட்டார்கள், அதை தன்னைத்தானே காப்பாத்திப்பா. இஃப் தே ஹாவ் த ப்ராப்பர் கல்ச்சர் இல்லையா. அப்ப வந்து இந்த இன்னொருத்தர்கிட்ட வந்து ஆண் மகன்கிட்ட பேசுறதுங்கிறது நம்ம கல்ச்சர்ல வந்து இட்ஸ் அ ப்ரோஹிபிட்டட் கர்மான்னு இதுல இருந்து தெரியுது. ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் அ ப்ரோஹிபிட்டட் கர்மா. அதுல வந்து இம்பல்சிவா வந்து
இவ வந்து பேசுறத பத்தி இங்க சொல்லல. அப்படி இருந்தா மகாஸ்வேதா பேசுறதும் சந்திராபீடன் பேசுறதும் வந்து தப்பா சொல்லியிருப்பாடு, இந்த மாதிரி கான்வர்சேஷன் ஓடி இருக்குமே அங்க. அது இல்ல, மன்மதனுடைய ஆசை வந்து இவளுக்கு வந்து தன்னைத்தானே ச்ச நம்ம இப்படி ஆசைப்பட்டுட்டோமேங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்றா. ஆனா அதுக்கப்புறம் வந்து ரைட்டு தாங்கிறச்சு இட்ஸ் ஓகே இல்லையா? ஆச்சாரேனங்கிறது வேற, ஆச்சாரஹா வேற. ஆமா, ஆச்சாரேன குலாச்சாரேன தர்ஜிதா இவ மூடம் மதனேன லகுதா மூடே, மீதாதி. முட்டாள், முட்டாளானவளே மூடே, மதனேன லகுதாம் நீதா அசி, மன்மதன்னால நீ ஒரு சிறுமை, அதாவது ரொம்ப ஒரு அல்பமான ஒரு நிலைக்கு இழுத்துச் செல்லப்பட்டவளாக இருக்கிறாயே. இருக்கிறாயே என்று அனு அனு சாஷித்தே ஆபிஜாத்தியேன, அபிஜாத்தம்னா வந்து நல்ல குலத்தில், நல்ல குலத்தில் பிறக்கிறதுங்கிறது தான் அபிஜாத்தம். ஆபிஜாத்தியம்னா குலக்கிரமம், அந்த குல வழி வழிமுறை இருக்கே, அந்த குல வழிமுறையினால் அனுசாசிதா இவ உபதேசம் செய்யப்பட்டவள் போல். குதஹா தவ இயம் தரள ஹிருதயதா, உனக்கு எப்படி இப்படி ஒரு ஒரு ஃபிகல் மைண்டட்னஸ் இருக்கு அப்படின்னு தைரியத்தினால் திக்ருதா இவ, தைரியத்தினால் திரஸ்காரம் பண்ணப்பட்டவள் போல். ஸ்வச்சந்த சாரிணி தன் இஷ்டப்படி நடப்பவளே, அப்பிரமாணி அகம் துவயா, பிரமாணம் அப்பிரமாணி கிருதா அகம் துவயா, நான் உன்னால் பிரமாணம் இல்லாதவளாக ஆக்கப்பட்டேன் என்று குலஸ்திதிகி இருக்கே, அந்த குலஸ்தித்யா நிந்திதா இவ, குலத்தினுடைய ஒரு ஸ்திதியானது இவளை வந்து வெய்யற மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி அதி குருவீம் லஜ்ஜாம் உவாக, ரொம்பவும் ஒரு பெரிய வெட்கத்தை அடைந்து. இது இந்த டெக்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 8th century 9th century டைத்தை நீங்க வந்து யோசிச்சுக்கணும். நம்ம 21st century வச்சுட்டு நீங்க பேசக்கூடாது அந்த இடத்துல. அதுல ஏன் அந்த கர்ஹா வெட்கம் அதெல்லாம் வருதுன்னா, அவுட்டர் இன்ஃபுளுன்ஸை பார்த்து நம்ம வந்து ஆசைப்படுறதுங்கிறது சரி கிடையாதுங்கிறதுக்காக சொல்றான். சி, ஒரு இதுல குமாரசம்பவத்துல பார்த்தோம்னா கூட, ஃபர்ஸ்ட் வந்து மன்மதன் வந்து அடிக்கரிச்சு சிவன் வந்து கோச்சுண்டு மன்மதனை பஸ்மமாக்குறார். அப்போ பார்வதி வந்து தன்னால வந்து தன்னுடைய அழகை வச்சுண்டு இவரை அடைய முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிண்டு ஆத்மரூபம் நிந்தன் நம்பர் நிந்தித நிந்தந்தின்னு யூஸ் பண்ணுவார் அந்த இடத்துல. தன்னுடைய அழகை வந்து வச்சுண்டு இவரை சிவனை அடையக்கூட அடைய முடியாது, தபஸ்னாலதான் இவரை அடைய முடியும் அப்படின்னு தன்னுடைய ஒரு ஒரு மனோ நிகிரகத்தை காண்பிக்கணும் அவருக்குங்கிறதுக்காக அவ தபஸ்ல உட்காருவோம். அதனால ஒரு மன்மதனோட எஃபெக்ட் வந்து வெளி அழகு வெளி தோற்றத்தை வைத்து வருகிறதுங்கிற காரணத்தினால அவ வந்து அதை வெட்கப்பட்டான். ஆசைப்படக்கூடாதுங்கிறதுக்கு இல்ல. நெக்ஸ்ட் பெரிய பேராகிராஃபா இருக்கு, பாதி வரைக்கும் பாப்போமா அதுல? இல்ல நிறுத்திப்போம், இல்ல பாப்போமே, இல்ல பாக்கலாமே, மேல போங்க. சமச்சிந்தையது ச ஏவம் சம்யக் அசிந்தையது சமச்சிந்தையது, சஞ்சிந்தையதி சொல்றோமோ இல்லையோ அதனுடைய லங்லகாரம் சமச்சிந்தையது ச ஏவம், இவ்வாறு நன்கு யோசித்தாள். அவளுடைய இது மனசுல அவளுக்கு ஓடுற தாட்ஸ் அங்க சந்திராபீடனை நோக்கி. ஆமா, அகணித சர்வ சங்கையா தரள ஹிருதயதாம் தர்சயன் எல்லாம் திருத்தியா விபக்தியில இருக்கு, அதனால மயாங்கிறது இல்ல போய் இது பண்ணணும், அன்வைக்கணும். சோ அகணித சர்வ சங்கையா தரள ஹிருதயதாம் தர்ஷயந்தியா
अद्य तरलहृदयतां दर्शयन्त्या मया मोहांधया हताशया मया अद्य किं कृतमिदं ना इन्निकि एन्न पण्णिटेन् इप्डि அகணித்த சர்வ சங்கையா எல்லா விதமான சங்கே சந்தேகத்தையும் பொருட்படுத்தாமல் சரள ஹிருதயத்தையா ஒரு விதமான சஞ்சலமான மனதினாலும் தர்ஷயந்தியா அதாவது சபலத்தனமான மனதை தர்ஷயந்தியா அவளை வெளிப்படுத்துபவளுமாகனால் மோக அந்தயா ஒரு விதமான ஒரு டெலியூஷனால் வந்து ஏற்படுகின்ற அந்த ஒரு இருட்டினால் ஹத ஆசையா ஹத ஆசையனாக்க ஒரு ஆசை கெடுதலான ஒரு ஆசையை கொண்டவள் ஆசையே இல்லாதவளாக ஆசை போக்கடிக்கப்பட்ட ஆசையை உடையவளாக இருக்கலாம் உடையவளாக மயா என்னால் கிம் கிருத்தம் இதம் என்ன என்ன செய்யப்பட்டது இது ததாஹி ஓகேயா ஆ கரெக்ட் ஓகே ததாஹி அதிருஷ்ட பூர்வ அயம் இதி சாகசிகயா மயா ந சஞ்சிதம் ததாஹி தஸ்மாத் காரணாத் சந்தேகமும் படல ரொம்ப தைரியமா இருந்தேன் அப்படிங்கிறான் ஆமா அயம் அதிருஷ்ட பூர்வகா அயம் சந்திராபீடகா இவன் முன் காணாதவன் என்ற சாகசிகையாமையா ஒரு சாகச செயலை புரியக்கூடிய என்னால் ந சங்கிதம் ஒரு சந்தேகப்படவில்லை சந்தேகப்படப்பார் என்னால நான் வந்து அவனை சந்தேகப்படல அப்படிங்கறத பாசு வாய்ஸ்ல சொல்றான் முன்னாடி ஒருத்தரை பாக்கலன்னா நமக்கு வந்து சர்வசங்கியாக்கு சொல்லிட்டார் ஆமா அடுத்தது ஹிருதயம் அடுத்தது சொல்ல போறார் ஆமா ஏன்னா அந்த மனசுங்கிறது வந்து ஒண்ணு ஆப்போசிட் சொல்லிட்டு அதை சமர்த்தனம் பண்ணுமே ஆமா கண்டினியூஸா நம்ம வந்து ரெண்டு பக்கமும் பேசிண்டே வருவோம் மனசுங்கிறது இதுதானே புத்திஹி சங்கல்பாத்மகம் மனஹா நிச்சயாத்மகம் புத்திஹி இல்லையோ ஆமா அது என்ன அந்த அந்த டைகாட்டமியில இருக்கிறத யோசிச்சுட்டே இருக்கிறது தான் மனசு புத்திங்கிறது நிச்சயமா அது வந்து ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடியது ஸோ இட்ஸ் அதை பிரிப்பார் அங்க மனோபுத்தி அகங்கார சித்தம்னுட்டு நாலு வகைப்படுறது அந்தக்கரணம் அதுல அந்த மனசுலதான் நீங்க வந்து இந்த ரெண்டு பக்கமும் பேசிண்டே வருவே நான் எப்படி இதுவரைக்கும் எனக்கு வந்து எந்த விதமான சங்கையும் இல்லை ஏன் சங்கை இருந்திருக்கணும் இவனை நான் முன்னாடி பார்க்கலையோ இல்லையோ இவனை பார்க்கலங்கிற காரணத்தினால எனக்கு மனசுல வந்து ஒரு சந்தேகம் இருந்திருக்கணும் ஆனாலும் நான் சந்தேகப்படலை எப்பேற்பட்ட என்னால் சந்தேகப்பட இப்போ இது சந்தேகப்படலைன்னா நான் வந்து சாகசிகமாக இருந்தேன் ஒரு அபிச்சாரிய ஒரு காரியம் பண்ணுறேன் அதுதான் சாகசம்ங்கிறது வந்து தீர யோசித்து செய்யாமல் இருக்கக்கூடிய நான் ந சங்கிதம் அவனை சந்தேகப்படவில்லை லகு ஹிருதயாம்மாம் அதாவது ஒரு லகு ஹிருதயம் அதாவது ஒரு அலைப்பாயும் மனதுடைய லகு ஹிருதயம் லகுனா துச்சமான மனதை கொண்ட ஒரு ரொம்பவும் ஒரு அல்பமான ஹிருதயத்தை கொண்டவளாக என்னை இந்த உலகமானது பார்க்கும் என்று நிர்ஹிரீகையா ஒரு வெட்கமே இல்லாத நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டேனே வெட்கம் இருந்திருக்கணும் உலகம் என்னை பார்த்து என்ன பேசும்னுட்டோ ஆனா அதை நான் வந்து துளி கூட யோசிக்காத வெட்கம் இல்லாத என்னால் செய்யப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஓட்டமானது இப்படி இருக்கின்றது இது
அஸ்ய இவங்களே குமாரஸ்ய, அஸ்யங்கிறது புல்லிங்கத்துல இருக்கோ இல்லையோ. சோ சந்திராபீடனோட மனோவிருத்தி எப்படி இருக்குங்கிறது கூட தெரியாமல், மூடையா முட்டாள் ஆர் எந்த விஷயமும் தெரியாத என்னால் ந பரீட்சிதம் சோதிக்கப்படவில்லை, நான் அதை யோசிக்க கூட இல்லை. என்று முட்டாள்தனத்தினால் அதையும் நான் வந்து அதை யோசித்து பார்க்கவில்லை. ஆமா ஓஹோ, தர்சன அனுகூல ஆகமஸ்ய அனுகூலா அஹம் அஸ்ய அகம் அஸ்ய நவா. நவ இதி தரலையா ந கிருத்த விசாரக்ரமஹ. தர்சன அனுகூலா காணுவதற்கு ஒரு உற்சாகத்தினால் உற்சாகமுடையவளான நான் உற்சாகங்கிறது உற்சாகம், அனுகூலம்னா உகந்தவள். அதனால இங்க அஸ்ய இந்த சந்திராபீடனுக்கு அகம் நான் தர்சன அனுகூலாவா நவா, அவனுக்கு உகந்ததாக எனக்கும் ஒரு அவுட்டர் அப்பியரன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து யோசிக்க கூட இல்லைங்கிறா. விசார கிரமஹா ந கிருதஹா, இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் என்னால் பண்ணலை. ஏன்னா ஐ வாஸ் ஃபிக்கிள். ஒவ்வொரு இடத்துலையும் அதுதான், ஐ ஷுட் ஹவ் டன் திஸ் தாட் ப்ராசஸ். இந்த தாட் ப்ராசஸ் என் மனசில் இருந்திருக்கணும், ஆனால் இல்லை. ஏன் அப்படின்னா தனக்கு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டுக்கிறா அந்த காரணத்தினால. அஹம் அஸ்ய தர்சன அனுகூல வா ந வா ந வா இதி விசாரக்ரம சரளைய ந கிருத்த. சரி, தரளையா மயா ந கிருதஹா. ஓகே. பிரத்யாக்யான வைலக்ஷ்யாத். பிரத்யாக்யான வைலக்ஷ்யாத் ந பீதம். ஆஹா, பிரத்யாக்யானங்கிறச்சு திருப்பி அவன், அதாவது என்னுடைய ஆசையை அவன் வந்து தடுத்துருவானோ, பிரதிஷே அதாவது நிரோதம் பண்ணுவானோ அப்படிங்கிற ஒரு வைக்லவ்யம், விஹ்வல பாவம், வெலவெலத்து போன காரணத்தினால பயந்தவளாக இருந்திருக்கணும், ஆனா இல்லை. நான் ரிஜெக்ஷன், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனே இல்லாம இருந்தேன்னு அர்த்தம். பிரத்யாக்கியான வைலக்ஷ்யா ந பீதம். ஆஹா, என்ன யூஸ் செய்து பிரத்யாக்கியான வைலக்ஷ்யா, என்னுடைய ஆசையை அவன் தடுத்து விடுவானோ என்ற பயம் எனக்கு இல்லை. நிராகரித்து விடுவானோ என்ற பயம் இல்லை. இல்லை, குருஜனாத் ந திரஸ்தம், ஈஸியஸ்ட் இதுதான். பெரியவர்களினால் அவர்களை கண்டு நான் பயப்படவில்லை. லோக அபவாதாத் ந உத்விக்னம், மற்றவர்கள் பின்புறம் பேசுவார்களே என்பதையும் நான் உத்விக்னம் உத்விக்னம் உத்வேகா, அதனால ஒரு ஒரு உத்வேகா, பரபரப்பு இல்லை எனக்கு. எனக்கு பரபரப்பு இல்லை. ததாச்ச மகாஸ்வேதா துக்கிதா இதி நிர்தாட்சிணியா ந உபேட்சிதம். ததாச்ச இவ்வாறு அதே போல் மகாஸ்வேதா வந்து துக்கத்துடன் இருக்காளேன்னு நான் வந்து இத வந்து அபேட்ச இது பண்ணல, எதிர்பார்க்கலங்கிறா. ஏன்னா நான் தாக்ஷிணியம் இல்லாதவளாக போயிட்டேனோ இல்லையோ. சோ நிர்தாட்சிணியாமையா, தாக்ஷிணியம் இல்லாதவளாக என்னால் மகாஸ்வேதா துக்கம் அடைந்திருக்கிறாள் என்றும் பொருட்படுத்தாமல் இருந்து விட்டேன். என்னால் பொருட்படுத்தப்படவில்லை. ஐயோ, பாசிவ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சகி ஜனஹா, சகி ஜனஹா அபி, சகி ஜனஹா அபி உபலக்ஷயதி இதி மந்தயா ந லக்ஷிதம். ஆசன்னவர்த்தி சகி ஜனஹா அபி உபலக்ஷயதி. ஆசன்னவர்த்தின கூட இருக்கும் தோழிகள், தோழிகள் கூட்டமும் அப்பி உபலக்ஷயத்தி என்னை வந்து திரஸ்காரம் இல்ல, பண்ணுவா. உபலக்ஷயத்தின் கண்டுபிடிச்சிருவா, ஞாசியத்தின்னு அர்த்தம். ஓ, ஞாசியதி. பக்கத்திலேயே இருக்கக்கூடிய தோழிகளும் இத வந்து புரிஞ்சுன்றுவாளே அப்படின்னு மந்த புத்தியான என்னால் பார்க்கப்படவில்லை. ந லட்சிதம், அதை நான் துளி கூட பொருட்படுத்தல. பொருட்படுத்தவில்லை. பார்ஸ்வஸ்தித பரிஜன பஷ்யதி இதி நஷ்டச்சேதனையா ந திருஷ்டம். பார்ஸ்வஸ்தித அருகில் இருக்கும் பரிஜனக வேலைக்காரர்கள் காண்பனர் என்று என்று கூட நஷ்டச்சேதனையா என்று தொலைத்துவிட்ட ஒரு புத்தியினால் ந திருஷ்டம் நான் காணவில்லை. ஸ்தூல புத்தியா அப்பி தாதிருஷிம் வினய சுதிம் விபாவ ஏயுகு கிமுத அனுபூதம் அனுபூத மதன விற்தாந்தா மகாஸ்வேதா
சகல கலா குஷலாக சக்கிய சக்கியக வா ராஜகுல சஞ்சார சதுரக வா நித்யம் நித்யம் இங்கிதஜ்ஞஹ. இங்கிதஞ்ஞஹ பரிஜனஹ. அதாவது ஒரு அந்த ஸ்தூல புத்தயாங்கிறச்சு இந்த இந்த திக்ஸ் கல்லுங்கிறோமோ இல்லையோ, இப்போ ஒரு வந்து திக்ஸ் கல் இருக்கிறவா யாருக்கு வந்து புத்தியில எட்டவே எட்டாதோ அவளாலேயே கண்டுபிடிச்சிட முடியும் இந்த மாதிரி இப்போ நான் பிஹேவ் பண்ணதை பார்த்துட்டும் எனக்கு அந்த இவன் மேலே ஆசை இருக்குங்கிறத. ஸோ ஸ்தூல புத்தயாக அபி தாதிருஷீம் வினயச்சுதிம் விபாவயேயுஹ் கண்டுபிடிப்பா அவ ஜானியேயு இல்லையா. ஸோ என்னுடைய தைரிய சுதி என்னுடைய ஒரு ஒரு தைரியத்திலேருந்து நான் விலகினதை தாதிருஷீம் அவ்வாறு விலகுதலை விபாவயேயு கண்டுபிடிப்பார்கள். கிமுத்த மகாஸ்வேதா ஏற்கனவே மன்மதனுடைய வேகத்தை அனுபவித்த அந்த மகாஸ்வேதாவால் முடியாதா என்ன? அவளை பத்தி என்ன சொல்லணும்? அவளால டெஃபினட்டா அவளும் கண்டுபிடிச்சிருப்போ அப்படிங்கிறா. சோ கிமுத அனுபூத மதன விருத்தாந்த மன்மதனுடைய விருத்தாந்தம் கதையை அனுபூத விஷயமாக ஆக்கின விஷயீகிருத்தம். அதை வந்து அனுபவிச்சிருக்கிற மகாஸ்வேதாவை பத்தி என்ன சொல்லணும்? அது மாத்திரம் இல்ல, சகல கலா குஷலாக எல்லா கலைகளிலும் வந்து தேர்ச்சி பெற்ற என்னுடைய தோழிகளை பற்றி என்ன கூற வேண்டும்? அவர்களும் கண்டுபிடித்து இருப்பார்கள். அது மாத்திரம் இல்ல, ராஜகுல சஞ்சார சதுரஹா நித்தியம் இங்கிதஜ்ஞஹா பரிஜனஹா. அழகா போட்டார். ராஜகுலத்துல சஞ்சாரம் பண்றதுல ஒரு ரொம்பவும் கிளவரா இருக்கக்கூடிய அந்த சேவகர்கள் அவர்களுக்கு வந்து இங்கிதஜ்ஞஹா, இங்கிதம்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, சேஷ்டா விசேஷம். இங்கிதம்ங்கிறதே ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சில ஜெஸ்டர்ஸ், சேஷ்டா விசேஷம், பாடி லாங்குவேஜ். ஆமா, அதுல இருந்தே புரிஞ்சுக்கக்கூடியவா அவ. அதனால இங்கிதஜ்ஞஹா பரிஜனஹா, அவளாலையும் டெஃபினட்டா கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம், கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம். ஈத்ருஷேஷு அதி நிபுண, அதி நிபுணதர திருஷ்ட திருஷ்டி திருஷ்டயஹ அந்தப்புர தாஸ்யஹ. ஈத்ருஷேஷு இந்த மாதிரி விவகாரங்களில் மிகவும் நிபுணதர திருஷ்டயஹ, மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு கண் பார்வையை உடையவர்களாக அந்தப்புர தாசிகள் இருப்பார்கள். அதான் நார்மல் ராஜகுலத்துல வந்து சஞ்சாரம் பண்ற பரிஜனங்களை ஒடுங்கோ, இன் பர்டிகுலர் அந்தப்புரத்துல இருக்கிறவாளுக்கு அந்த இங்கிதங்கள்லாம் இன்னும் நன்னாவே தெரியும்னு பேரு. இன்ட்ரிக்ஸ் ஆஃப் த பேலஸ் நன்னா தெரிஞ்சிருக்கிறவான்னு அர்த்தம் இல்லையா? ஏன்னா ஒரு செக்ஷன் மாதிரி ஆறுது, சர்வதா ஹதாஸ்மி மந்த புண்ணியாங்கிறச்சு தன்னுடைய இதுக்கு அடுத்தது வரா, மத்தவா கண்டுபிடிச்சதுங்கிறது இருக்கட்டும், இப்ப தன்னுடைய ஸ்டேட்டாவை வந்து வர்ணிக்க போறான்.